சத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவ அக்னி சூடையில போட்டாங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? மூன்று பேர்த்த நெருப்புல போட்டாங்க. நீ அந்த தெய்வத்தை விட்டு நாங்க சொல்றதை தான் வணங்கணும், இல்லைன்னா எரித்தோம் பரவாயில்லையா, நீ எரித்தாலும் நாங்க இன்னொரு தெய்வத்தை வணங்க மாட்டோம், இன்னொரு தர நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். சில நேரம் இது நல்லா இருக்கும், கேக்குறீங்களா? சூப்பரா இருக்கும். சொல்லட்டுமா? சொல்லட்டுமா வேண்டாமா? நீ ஆமைன்னு சொன்னாதான் சொல்லுவேன், இன்னும் சத்தமா சொன்னாதான் சொல்லுவேன், கை உயர்த்தி சொன்னாதான் சொல்லுவேன். கேக்குறீங்களா? ஆசையா இருக்குல்ல? எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா. அப்போ சத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவ அக்னியில போட்டாங்க. ஆண்டவர் என்ன தெரியும் பண்ணுவாரு? கொஞ்ச நேரம் உன்னை விட்டு வேடிக்கை பார்ப்பாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தெரியும், கொஞ்ச நேரம் உன்னை விடுவாரு. பரவாயில்லடா நில்லுங்க, நீ என்ன பண்ணி இப்ப கொஞ்ச நேரம் சுவாதிப்பார் ஆண்டவர். இவனுங்க என்ன என்ன பண்றானுங்க, இவனுங்க நம்மளை ஆண்டவரை விடுறாங்களா, இயேசுவை மறுதரிக்கிறானுங்களா, ஆண்டவரே என்னையவே திட்டுறானுங்களா? சில பேர் கேட்பாங்க, ஏசப்பா உன் கண்ணு இருக்குல்ல, என்ன பார்க்க மாட்டீரா? நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், கேட்க மாட்டீரா? நானே ஜோம் பண்ணிருக்கேன். எக்ஸாம்க்கெல்லாம் போகும்போது, ஆண்டவரே நான் நேற்று ராத்திரி தான்ப்பா கீபோர்டு வாசித்தேன், இன்னைக்கு எக்ஸாம் தயவு செஞ்சு பாஸ் ஆக்கிருங்க. ஃபெயில் தான் பண்ணுவாரு. ஆனா உண்மைதான், பாஸ் ஆனது கிடையாது. ஆனும் ஜோம் எழுதும் போதெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு எழுதுவேன். கீபோர்டு வாசித்த கையாண்டவரே, பேடு வாசித்த கையாண்டவரே, நேற்று ராத்திரி முழுவதும் முழு இரவு ஜபத்தில் வாசித்து வாசித்து ஆண்டவர் இன்னைக்கு காலையில எக்ஸாம் எழுத வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை வெக்கப்படுத்த கூடாது. பார்த்தா ஃபெயில், ரெண்டு மார்க் தான் வாங்குவேன். ஆண்டர் பார்த்துருப்பார், இவன் பாஸ் ஆயிருந்தானா, இவன் வேற ஏதாவது டிகிரி படிச்சு எனக்கு பைலட் ஆகணும்னு ஆசை, பைலட் ஆயிருப்பேன். அதான் நான் இவனை ஃபெயில் பண்ணாதான் இவன் ஊழியத்துக்கு வருவான். எத்தனை பேர் ஆவே சொல்லு. அப்போ கொஞ்ச நேரம் ஆண்டர் உன நடக்க விட்டுருவார், தனியா விட்டுருவார். இப்போ சாத்ராக்க மேஷாக்க ஆபேத்நேகோவ அக்னியில தூக்கி போட்டவன ஆண்டவர் சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட போய் சொல்றேன், அக்னிக்குள்ள போடும் போது ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவர் மறைந்து போக வச்சிருக்கலாம். அவரால் முடியுமா? முடியாதா? முடியுமா? இல்ல அக்னிக்குள்ள போடும் போது கூட ஆண்டவர் என்ன பண்ணி ஆஃப் பண்ணிருக்கலாம். அனுமதிப்பார். கூட்டம் போது நெருப்பை வைக்கும் போதெல்லாம் சும்மா தான் இருப்பார். ஆனா எப்ப உங்களை முடிக்கணும் நினைக்கிறாங்க பாரு, புரிஞ்சவங்க மட்டும் தூக்கி போட போது நெருப்பெரிய போதெல்லாம் சும்மா தான் இருப்பாரு. ஏய் என்னடா அவனை எரியவே மாட்டேங்கிறானுங்க, இன்னும் ஏழு மடங்கு அதை கூட்டுன்னு முடிவு செய்யறாங்க பாரு. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, பவுலுக்கும் தான் நடந்துச்சு. பவுல் அந்த ஜனங்களை கொண்டு வந்து அந்த தீவுலேருந்து எஸ்கேப் பண்ணிட்டு அந்த ஜனங்களை எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். உட்கார வைத்த உடனே பவுல போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. நைட்டோட நைட்டா அவங்க போட்டு தள்ளும் போது பிளான் பண்ணும் போது ஆண்டவர் சும்மா தான் இருந்தாரு. ஆனா நைட்டு கங்கணம் கட்டி சுத்தினானுங்க பாருங்க தேடி. அப்போ ஆண்டவர் சொன்னார், என் மனிதன் மேல ஒருவனும் கை போடுவதில்லை. அவனுக்கு பிளான் பண்ணும் போது ஆண்டவர் சும்மா தான் இருப்பாரு. ஆனா எப்போ அதை எக்ஸிக்யூட் பண்றானுங்களோ, ஐயோ புரியலையே, புரியலையே உங்களுக்கு. இப்போ சத்ரக் மேஷாக்குள்ள வர போட்டுட்டாங்க. இப்போ சொல்றான், டேய் அவங்க வேகவே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலாம்? இப்போ சொல்றாங்க, ஹையர் ஆபீசர் சொல்றாரு, ஏய் இன்னும் ஏழு மடங்கு கூட்டு அப்படின்னாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இத்தனை நேரம் நம்ம பிள்ளை நம்மளை விட்டு கொடுக்கல, இத்தனை நேரம் அவங்க நம்மளை விட்டு போகல, என்ன வேண்டான்னு சொல்லல, இயேசுவை பார்த்து திட்டவும் இல்ல, இனி ஏழு மடங்கு கூட்டினா பரவாயில்ல, அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது, அவங்க கூட நானே நிக்கிறேன். ஆனா உங்ககிட்ட போய் சொல்றேன்பா, இதுக்கு இப்படி அவர் ஆவேன்னு சொல்லுவீங்க? இயேசு அவங்க கூட இருந்ததுனால
சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றா, ஒரு அனல் இல்ல, ஒரு புகை வாசனை இல்ல, ஒரு சூடு இல்ல. காரணம் கத்தரி உங்ககிட்ட போய் சொல்ற பார் இன்னொருத்தர் யாரு நாலாவது அந்த புகையில சொல்றீங்க. எப்போ உன்னை முடிக்க நினைக்கிறாங்களோ அங்க ஒருத்தர் என்ட்ரி கொடுப்பாரு. அவரு தான் சர்வம். சொல்றீங்க